ஒப்படைக்கக்கூடிய ஒரு பண்பை என்னுடைய பொதுவாழ்விலே நான் பின்பற்றி வருகிறேன். நான் 1990 பொதுவாழ்வுக்கு வந்தவன். என்னுடைய 14 வயதில் 1995 முதல் தமுமுகவிலே பணியாற்றி இப்பொழுது மனிதநேய ஜனநாயக கட்சியில நான் பொதுச் செயலாளராக நான் அங்கம் வகித்துக் கொண்டிருக்கின்றேன். அன்றும் சரி இன்றும் சரி என்னுடைய பொது வாழ்க்கை என்பது தூய்மையானது. எனக்கு வரக்கூடிய அன்பளிப்புகள் நன்கொடைகள் அனைத்தையும் என்னுடைய கட்சி தலைமைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பண்பினை நான் பேணி வருகிறேன் என்பதை மீண்டும் மீண்டும் பதிவு செய்கின்றேன். சரவணன் எம்எல்ஏ அவர்கள் கூறியதாக வெளியான அந்த உரையாடலை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். அதை சரவணன் எம்எல்ஏ அவர்கள் மறுத்திருக்கிறார். இன்று சட்டமன்றத்துக்கு வெளியே வந்தவுடன் சரவணன் எம்எல்ஏவை நான் சந்தித்து இப்படி நீங்கள் கூறினீர்கள் என்று சொல்லும் பொழுது என்னுடைய குரல் அதல்ல, உங்கள் மீது எனக்கு மரியாதை இருக்கிறது, நீங்கள் அப்படிப்பட்டவர் அல்ல என்று சொன்னார். அப்படி சொல்லும் போது அருகிலே அவருடைய கட்சியை அவருடைய அணியை சேர்ந்தவர்கள் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் மாஃபா போன்றவர்களும் அருகிலே இருந்தார்கள். ஆக அவர் கூறியதாக சொன்ன குற்றச்சாட்டை அவரே என்னிடம் நேரடியாக மறுத்திருக்கிறார். இது நான் தெளிவாக இங்கே நான் பதிவு செய்கின்றேன். அடுத்து மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவருடைய அரசுக்கு ஆதரவு கேட்டு எங்களுடைய தலைமை அலுவலகத்துக்கு மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் வருகை தந்தார்கள். இந்த ஆட்சிக்கு நீங்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்பொழுது நாங்கள் பல கோரிக்கைகளை முன்வைத்தோம். தயவு செய்து பத்திரிகை அன்பர்கள் தெளிவாக பதிவு செய்து கொள்ளுங்கள். அதில் என்னுடைய தொகுதி சார்ந்த 7 கோரிக்கைகளை கொடுத்திருந்தோம். இது தவிர 2 முக்கியமான கோரிக்கைகளை நாங்கள் நிபந்தனையாக மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களிடம் சொன்னோம். ஒன்று, எங்கள் கட்சியுடைய கொள்கையான பூரண மதுவிலக்கை நீங்கள் அமல்படுத்த வேண்டும். இரண்டாவது, 14 ஆண்டுகளை நிறைவு செய்த ஆயுள் தண்டனை கைதிகளை விடுதலை செய்ய நீங்கள் துரித முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்ற 2 கோரிக்கைகளையும் வைத்தோம். இது மட்டுமின்றி வேறு ஏதாவது கோரிக்கை இருக்கலாம் என்று கேட்டபொழுது நாங்கள் தெளிவாக சொன்னோம். மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் இருந்தபொழுது அவர்களை வெற்றி பெற்ற பிறகு இந்த தலைமைச் செயலகத்தில் நானும் என்னுடைய கட்சித் தலைவர்களும் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவிப்பதற்காக வந்தோம். அப்போது முதலமைச்சர் அம்மா அவர்களிடம் எங்கள் கட்சிக்கு வாரிய பதவிகளை நீங்கள் தாருங்கள் என்று கேட்டோம். அதை எங்களுடைய அலுவலகத்துக்கு வந்திருந்த மாண்புமிகு அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் நினைவுபடுத்தி இந்த நேரத்தில் நாங்கள் அதை மீண்டும் நினைவுபடுத்துகிறோம். எதிர்காலத்தில் எங்களுடைய மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு அம்மா அவர்கள் இருந்தபோது அவர்களிடம் கேட்ட அந்த கோரிக்கையை இப்போதும் உங்களிடம் வைக்கின்றோம். நீங்கள் பரிசீலிக்க வேண்டும் என்று சொன்னோம். இதை தவிர வேறு எதையும் நாங்கள் அப்போது பேசவில்லை. கரன்சி பாலிடிக்ஸ் எங்களுக்கு பிடிக்காது என்பது உங்களுக்கு தெரியும் என்பதை நாங்கள் அண்ணன் செங்கோட்டையன் சொன்னபோது அவரும் சிரித்துக்கொண்டு உங்களை பற்றி எங்களுக்கு தெரியும் என்று சொன்னார். அந்த சந்திப்பில் உரையாடலில் இதுதான் நடந்தது. இது நான் நம்பக்கூடிய இறைவன் மீது ஆணை. எனவே இந்த விஷயத்தில் மற்ற பலரை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்று தெரியாது. நாங்கள் நேர்மையானவர்கள். கண்ணியத்திற்குரிய காகிதம் இல்ல கர்ம வீரர் காமராஜர், ஐயா கக்கன், ஐயா நல்லக்கண்ணு, ஐயா பழநெடுமாறன் போன்ற தலைவர்களெல்லாம் நாங்கள் மனதிலே ஏந்திக் கொண்டு களத்திலே செயல்படக்கூடியவர்கள். இதுபோன்ற அழுக்கான குற்றச்சாட்டுகளை எங்கள் மீது வைத்ததை நாங்கள் கண்டிக்கிறோம். நல்ல வேளையாக அதை சரவணன் மறுத்திருக்கிறார். தமிழ் சமுதாயத்துக்கு தாழ்மையோடு இந்த மாமன்றத்துக்கு வெளியே இருந்து கேட்கிறோம். அரசியலிலே நேர்மையை கடைபிடிக்க வேண்டும் என்று வந்த எங்களை போன்றவர்களை தவறான அவதூறுகளை நம்பி உயிரோடு கல்லறை கட்டிவிடாதீர்கள். எங்களை போன்ற உயரிய லட்சியங்களோடு வந்திருப்பவர்கள் மனம் வெறுத்து அரசியலை விட்டு ஒதுங்கிவிடக்கூடாது, ஓடிவிடக்கூடாது என்ற அடிப்படையில் எங்களுடைய இந்த நியாயமான இந்த உண்மைகளை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சார், நான் சொல்ல என்னன்னு சொன்னால் எத்தகைய பணப்பேரத்திலும் நாங்கள் ஈடுபடவில்லை, எங்களுக்கும் அதற்கு சம்பந்தம் இல்லை. சரவணன் சொன்ன குற்றச்சாட்டை 100% நிராகரிக்கிறோம் என்பதை தெளிவாக சொல்லிக் கொள்கிறோம். இதுபோன்ற அதுக்கான விஷயத்தில் நாங்கள் எப்போதும் அதனுடைய நிழலில் கூட நெருங்க மாட்டோம். தயவு செய்து மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், இந்த விஷயத்தில் நாங்கள் களங்கமற்றவர்கள், நேர்மையானவர்கள். நான் இன்னும் சொல்லிவிட்டேன், எங்களிடம் இது சம்பந்தமாக ஆதரவு கேட்டு வந்த அமைச்சர் செங்கோட்டையனிடம் என்ன பேசினோம் என்பதை தெளிவாக இந்த மாமன்றத்துக்கு வெளியே பதிவு செய்துவிட்டு புனித நோன்பு வைத்திருக்கின்றேன், புனித ரமா நோன்பு வைத்திருக்கின்றேன். அமைச்சர் செங்கோட்டையனிடம் என்ன பேசினோம் என்பதை நான் சொன்னது இறைவன் மீது ஆணையாக உண்மை. இதற்கு மேல் என்னுடைய நெஞ்சை கத்தியால் பிளவுபடுத்தி காட்டுவதற்கு எதுவும் இல்லை. சார், நிமிஷம் சார், எங்க இணைக்கப்பட்டது? மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. ஏன் சொன்னோம்னா, பொதுவாகவே
ஒரு தவறான இடத்தை பார்க்கின்ற போது அங்கு யார் அருகில் இருந்தாலும் அவர்களையும் சேர்த்து தவறாக பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை ஏற்படுவது இயல்பு. அதுபோல் எங்களையும் தவறாக பார்த்து விட்டார்கள் என்று நாங்கள் கருதுகிறோம். அவ்வளவுதான். பொதுவாகவே அது போன்ற தருணங்கள்ல எங்க பார்த்தாலும் அதான் பேச்சு, பணப்பேச்சு பணப்பேச்சு பணப்பேச்சு. வந்து உட்கார்ந்தவுடன் சிரித்துக்கொண்டு அதை நாங்கள் சொன்னோம். அவர் அழகா சொன்னாரு, உங்களை பற்றி எங்களுக்கு தெரியும், அதனாலதான் அலுவலகத்தை தேடி வந்திருக்கிறோம், உங்களுடைய கோரிக்கையில கொடுங்கன்னு சொன்னாரு. தொகுதி கோரிக்கைகள் 7, அது மட்டுமல்லாமல் பூரண மதுவிலக்கு, 14 ஆண்டுகளை நிறைவு செய்த ஆயுள் தண்டனை கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற இந்த கோரிக்கைகளை கொடுத்து அம்மா அவர்களிடம் நாங்கள் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது இதே தலைமைச் செயலகத்தில் நாங்கள் வைத்த கோரிக்கை எங்கள் கட்சிக்கு வாரிய பதவிகளை தாருங்கள் என்று சொல்லி அந்த கோரிக்கையை நிறைவேற்றினோம். இதுதான் உண்மை. நான் மீண்டும் சொல்கிறேன், புனித ரமலான் நோன்பு வைத்திருக்கின்றேன். அந்த புனித ரமலான் நோன்பு வைத்துக் கொண்டு இறைவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், இதை தவிர நாங்கள் செங்கோட்டையிடம் வேறு எதுவும் பேசவில்லை. சார் புனிஷம், இதுக்கு மேல நீங்க வந்து கேள்வி மேல கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா பதில் சொல்றது எனக்கு எதுவுமே இல்லை. நான் சொல்லிட்டேன், கத்தியை எடுத்து என்னுடைய நெஞ்சை பிளந்து காட்டக்கூடிய ஒரு சூழல் இல்லை. இதுதான் உண்மை, இதற்கு மேல் எதுவும் இல்லை. ஒன்று. அடுத்ததாக தமிழ்நாடு அரசு மிக முக்கியமான விஷயம், மாடு வெட்டுவது சம்பந்தமாக, மாட்டு இறைச்சி சம்பந்தமாக நாடெங்கிலும் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கூடிய அறிவிப்புக்கு கடுமையான எதிர்ப்பு நிலவி கொண்டிருக்கிறது. கேரள சட்டமன்றம் அதை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. நான் 2 நாட்களுக்கு முன்பு சபாநாயகரிடம் இது குறித்து ஒரு தனிநபர் தீர்மானத்தை கொடுத்திருக்கிறேன். என்னவென்று சொன்னால், கேரள சட்டமன்றம் நிறைவேற்றியது போல மாடு விற்பது குறித்தும் மாடு ஒட்டகங்களை வெட்டுவது இறைச்சிக்காக வெட்டுவது குறித்தும் இங்கேயும் ஒரு தீர்மானத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று கொடுத்திருக்கிறேன். இன்று காலை நான் சபையில் அதை எடுப்ப முயன்ற பொழுது சபாநாயகர் அவர்கள் உங்களுடைய தனிநபர் தீர்மானம் பரிசீலனை இருக்கிறது என்று சொல்லி என்னை சொல்லியிருக்கிறார். அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காக நான் தொடர்ந்து குரல் கொடுப்பேன். அது மட்டுமல்லாமல் மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் உள்ளிட்ட 4 மீதும், மீத்தேன் திட்டத்துக்கு எதிராக போராடிய பேராசிரியர் ஜெயராமன் அவர்களின் மீதும் போடப்பட்ட குண்டர் தடுப்பு சட்டத்தை வாபஸ் பெற வேண்டும் என்பது குறித்து நானும் தோழர் தனியரசு எம்எல்ஏ அவர்களும் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை இன்று கொடுத்திருக்கின்றோம். நன்றி. நம்பர் வாங்க பிரதீபா. 9 1 5 6 5 9.